யோபு 42 அதிகாரம் 10 வசனம். கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு முன் இருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் இரட்டைத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, பரிசுத்த வேதாகமத்தில் யோபு என்கிற ஒரு மனிதனை குறித்து சொல்லும்போது அந்த மனிதன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாய் இருந்தான் என்று சொல்லப்படுகிறது. ஆப்பிரியமானவர்களே, இந்த சாட்சியை கர்த்தரே கொடுக்கிறாராம். ஆனால் அவருடைய வாழ்க்கையில் அநேக இழப்புகளும் பாதிப்புகளும் வந்தது. தன்னுடைய 10 பிள்ளைகளையும் இழந்து போனார். ஆடு மாடுகள், ஒட்டகங்கள், வேலைக்காரர்கள், வேலைக்காரிகள் என்று தன்னிடத்தில் இருந்த எல்லா சொத்துக்களையும் இழந்து போனார். தன் தேசத்தில் உயர்ந்த ஒரு அந்தஸ்தில் நல்ல ஒரு மதிப்பு மரியாதையோடு இருந்த யோபு தன் மனைவியை தவிர எல்லாவற்றையும் இழந்து கடைசியில் அவருடைய சரீரம் முழுவதுமாக கொடிய நோயினால் பாதிக்கப்பட்டு ஆரோக்கியத்தையும் இழந்து உடைகூட அணிய முடியாமல் கிழிந்து போன ஒரு கந்தல் துணியை தன்னுடைய இடுப்பில் கட்டி கொண்டு சாம்பலில் உட்கார்ந்து ஒரு ஓட்டை எடுத்து தன் சரீரத்தை சுரண்டி கொண்டு இருக்கக்கூடிய அளவிற்கு மோசமான நிலைமைக்கு உள்ளானார். பிரியமானவர்களே, யோபு எந்த அளவிற்கு பெயர் புகழோடு இருந்தாரோ அந்த அளவிற்கு தாழ்த்தப்பட்டு எல்லாருடைய அவமானத்திற்கும் நிந்தைகளுக்கும் ஆளாகி சிறு பிள்ளைகள் கூட அவரை பரியாசம் பண்ணக்கூடிய நிலைமைக்குள்ளாக அவர் தள்ளப்பட்டார். யோபு தன்னுடைய பரிதாபமான அந்த நிலைமையிலும் கூட கர்த்தரை துதித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அதன் நிமித்தமாக யோபுவின் சிறையிருப்பை கர்த்தர் மாற்றி அவர் இழந்து போன எல்லாவற்றையும் இரட்டிப்பாய் கொடுத்து ஆசீர்வதித்தார். கர்த்தர் யோபின் முன்னிலைமையை பார்க்கிலும் அவன் பின் நிலைமையை ஆசீர்வதித்தாராம். அதன் பிறகு அவருடைய எல்லா சகோதரரும் சகோதரிகளும் அவருக்கு அறிமுகமான அனைவரும் யோபுவிற்கு வெகுமதிகளை கொடுத்து ஆறுதல் சொல்ல வந்தார்கள். பிரியமானவர்களே, யோபு உபத்திரவப்பட்டு நெருக்கப்பட்டு எல்லாவற்றையும் இழந்து யாருமே உதவிக்கு இல்லாத ஒரு அநாதையை போல நின்றிருந்தபோது அவருக்கு அறிமுகமான எல்லாரும் தூரத்திலிருந்து அவரை வேடிக்கைத்தான் பார்த்தார்கள். ஆனால் கர்த்தர் யோபுவினுடைய பரிதாபமான அந்த சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றி ஆசீர்வதித்த பிறகு அவர்கள் எல்லோரும் தங்களாகவே யோபுவை தேடி வந்து அவரை அண்டிக் கொண்டார்களாம். பிரியமானவர்களே, இன்றைக்கு நீங்களும் ஒருவேளை யோபுவை போல எனக்கு உதவி செய்ய யாரும் கூட வரவில்லையே, என் நிலைமையை புரிந்து கொள்ளாமல் என்னை குறை சொல்லி காயப்படுத்துகிறார்களே, நான் ஏற்கனவே எல்லாவற்றையும் இழந்து போன நிலைமையில் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன் என்கிற மனநிலைமையில் மிகுந்த வேதனையோடு இருக்கிறீர்களா? பிரியமானவர்களே, கலங்காதிருங்கள். யோபுவின் வாழ்க்கையில் இருந்த தீமையை கர்த்தர் நன்மையாக முடிய பண்ணினார் என்றால் அதே போல உங்கள் வாழ்க்கையிலும் முடிவு ஆசீர்வாதமாக இருக்கும். ஆப்பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூட அவர் சர்வ வல்லவராக இருந்தும் சிங்காசனத்தில் அவர் அமர்ந்திருக்கிறவரா, கேருபின் மத்தியில் உன்னதமும் உயர்ந்தவருமாய் இருந்தவர் அவர். ஆப்பிரியமானவர்களே, 24 மூப்பர்மத்தில் அமர்ந்திருக்கிறவர், ஓயாமல் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று போற்றப்படக்கூடிய அந்த தெய்வம் இந்த பூமிக்கு இறங்கி வந்து வேதம் சொல்லுகிறவது அவர் அவ்வளவு அந்த கேடு அடைந்தாராம். அவருடைய சரீரமெல்லாம் பிக்கப்பட்டு கொடூரமாக சித்திரவதை செய்யப்பட்டு அவர் கொலை செய்யப்பட்டாராம். பிரியமானவர்களே, எந்த மனிதர்களுக்காக அவர் இந்த பூமிக்கு வந்தாரோ, யாருக்காக அவர் இறங்கி வந்தாரோ, யாரை மீட்கும்படி அவர் இறங்கி வந்தாரோ, அவர்களே அவரை கொடூரமாய் அவர்கள் சித்திரவதை செய்து அவர்கள் கொலை செய்தார்களாம். பிரியமானவர்களே, ஆனாலும் அவர் அவற்றை எல்லாவற்றையும் அவர் மன்னித்து விட்டு தேவனுக்கு முன்பதாக இந்த பூமியில் அவர் உண்மையும் உத்தமமாய் எந்த ஒரு குற்றமும் செய்யாத ஒரு அடிக்கப்படக்கூடிய ஒரு ஆட்டுக்குட்டியானவராய் பிதாவுடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிந்தவராய் சகல அதிகாரத்தை பெற்றிருந்தும் அவர் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து சிறுவை வரைக்கும் அவர் போனபடியினாலே அவர் மீண்டுமாய் தன் மகிமையை அவர் பெற்றுக்கொண்டார். அவர் எல்லாவற்றிற்கும் தம்மை கீழ்ப்படுத்தி அடிமை பரியந்தும், அதாவது சிலுவையின் பரியந்தும் தம்மைத்தாமே தாழ்த்தினபடினாலே பிதாவாகிய தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே தெய்வம் எல்லா நாவுகளும் அவரை அறிக்க பண்ணும்படிக்கு எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு கொடுத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, உங்களையும் அதே போல என் தேவன் உயர்த்துவேன் என்று இந்த காலை வேளையிலும் பேசுகிறார்.
இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையிலே ஒருவேளை இந்த நாளிலே நெருக்கங்கள் இருக்கலாம், போராட்டங்கள் இருக்கலாம், நிந்தைகள், அவமானங்கள், பிரச்சனைகள் வரலாம். ஆனாலும் என் தேவன் உங்களை உயர்த்துவது நிச்சயம். பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் உங்கள் சூழ்நிலைகளை மாற்றுவது நிச்சயம். நீங்கள் அவரை விசுவாசித்து நிற்கிற பொழுது, தேவன் உங்களுக்கு இந்த பூமியில் கொடுத்த வாழ்க்கையில் உன்னதமான ஒரு உத்தமமான ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ்கிற பொழுது, தேவனுக்கு நீங்கள் கீழ்ப்படிந்து நிற்கிற பொழுது, இயேசு எப்படி அவர் கீழ்ப்பட்டாரோ, எப்படி யோபு கடைசி வரைக்கும் அவன் தேவனை மறுதளிக்காமல் எல்லாம் இழந்த பொழுதும் கூட அவர் தேவனுக்கென்று நிற்கிற பொழுது, அவரை புகழ்ந்த பொழுது, அவரை உயர்த்தின பொழுது, பிரியமானவர்களே, அவன் சிறையிருப்பு மாறினது போல, எப்படி பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவை உன்னதத்தில் அமர வைத்தது போல, தம்முடைய அரியணையின் அருகில் அமர வைத்தது போல, உலகத்தின் சகல அதிகாரங்களையும் அவருக்கு கீழ்ப்படுத்தினது போல, உங்கள் வாழ்க்கையிலும் உங்கள் முதுகலை குத்தினவர்களும் உங்களுக்கு விரோதமாக எழும்பினவர்களும் உங்களை ஆகாதென்று தள்ளப்பட்டவர்களை சொன்னவர்களாக இருந்தாலும் சரி, எல்லோரும் மறுபடியும் உங்களிடத்தில் திரும்ப வருவார்கள். கிழக்கிலிருந்தும் மேற்கிலிருந்தும் தெற்கிலிருந்தும் வடக்கிலிருந்தும் உன்னிடத்தில் குனிந்து வருவார்கள் என்கிற வார்த்தையின்படி இந்த காலை வேளையிலும் தேவன் உங்களை பலப்படுத்துகிறான். ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நாளின் வார்த்தைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. ஆமா ராஜா, நீர் கொடுத்த அந்த உன்னதமான அந்த அற்புதமான வார்த்தைகளுக்கு நன்றி சுவாமி. எஸ் டாடி, நீர் வார்த்தையை அனுப்பி சுகமாக்குகிறவர், வார்த்தையின் மூலமாக எங்களை தேற்றுகிறவர், எங்களை பலப்படுத்துகிறவர் அப்பா. இந்த காலை வேளையிலும் கூட சோர்ந்து போய் நிற்கிற உடைய பிள்ளைகளை நீர் பலப்படுத்துகிறீர். ஆமாம் ராஜா, என் வாழ்க்கை முழுவதும் பிரச்சனையும் போராட்டமாக இருக்கிறதே, நான் எல்லாவற்றையும் இழந்து போனனே, என் சொத்து, என் ஆஸ்திகள், என் உடைமைகள், என் உறவுகள், என் சொந்த பந்தங்கள் எல்லாவற்றையும் நான் இழந்து நிற்கிறேனே, நான் அனாதையாக நிற்கிறேனே, எனக்கென்று யாருமே இல்லையே என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் வருத்தத்தோடு இருப்பீர்கள் என்று சொன்னால், பிரியமானவர்களே, இயேசுவே, இதை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அப்பா அநாதை என்கிற மனப்பான்மையை மாற்றித்தாங்க சுவாமி. எனக்கு யாருமே இல்லையே என்கிற அந்த நினைவுகள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு வராதபடிக்கு, பிதாவாகிய தேவனாகிய நீரும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவும் பரிசுத்த ஆவியானவரும் இணைந்து இயேசப்பா இதை கேட்கிற பிள்ளைகளோடு கூட நீங்கள் இருக்கிறீர் என்பதை இந்த காலை வேளையில் நீர் உறுதிப்படுத்துகிறீர் அப்பா. உங்களுடைய பிள்ளைகளை உயர்த்துவது நிச்சயம் என்று இந்த நாளிலே நீர் பேசுகிறீர் சுவாமி. எஸ்டாடி, நாள் ஒன்று வருகிறது, நிச்சயமாகவே இழந்த எல்லாவற்றிற்கும் பதிலாக நீர் இரட்டத்தனையான ஆசீர்வாதங்களை கொடுக்கிற தெய்வமாக இருக்கிறீங்கப்பா. இழந்து போனதை மீண்டுமாய் பெற்றுத்தருகிறவர். எஸ்டாடி, நீர் வழக்காடுகிறவர், நீதி செய்கிறவர், நியாயம் விசாரிக்கிறவர். நிச்சயமாகவே நீருடைய பிள்ளைகளை சாட்சியாக நீர் நிறுத்துவீர். உடைய பிள்ளைகளை நீர் வாளாக அல்ல, தலையாக மாற்றுவீர், கீழாக அல்ல, நீர் மேலாகவே உயர்த்துவீர் அப்பா. கேட்கிற ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் இந்த காலை வேளையிலும் அப்பா ஒரு மகிமை இறங்கட்டும். பரிசுத்த ஆவியானவரே, எங்களை மேன்மைப்படுத்துகிறவரே, எங்களை உயர்த்துகிறவரே, எங்களுக்குள் வாசம் செய்கிறவரே, எங்களுக்குள் இருந்து எங்களை கடைசி மட்டும் அற்புதமாய் வழி நடத்தி செல்லுகிற நல்ல பரிசுத்த ஆவியானவரே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் இந்த காலை வேளையிலும் நீர் அற்புதமான உம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தும்படியாக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. அமராஜா, இந்த நாளை ஆசீர்வதிக்கிறேன், கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கிறேன் அமராஜா. உம்முடைய ஆசீர்வாதம் அந்த வீட்டிற்குள் இறங்கட்டும். நீ சிலுவைக்கு எதற்காக சென்றீரோ, எந்த விடுதலைக்காக உம்முடைய பிள்ளைகளுக்காக சென்றீரோ, அந்த விடுதலையை உம்முடைய பிள்ளைகள் பெற்று அனுபவிக்கட்டும் அப்பா. அமராஜா, ஆசீர்வாதங்கள் உண்டாகட்டும், பொருளாதார பிரச்சனைகள் மாறட்டும், தரித்திரங்கள் மாறட்டும், வியாதிகள் மறையட்டும். எஸ்டடி எஸ்டடி, உடைய பிள்ளைகள் உயர்ந்த இடத்துல அமரட்டும் சுவாமி. சோர்ந்து போய் நிற்கிற உடைய பிள்ளைகளை இந்த காலை வேலை நீர் பலப்படுத்துவீராக. கல்வாரி சிலுவையில் உண்டான அந்த வெற்றியின் சத்தம் இந்த நாளிலே உடைய பிள்ளைகளுடைய காதுகளிலே துணிக்கட்டும். என் தேவன், என் இரட்சகர், என் மீட்பர், அவர் உயிரோடு கூட இருக்கிறார். அவர் மரித்தே நானாலும் உயிர்த்தெழுந்த இதோ சதா காலங்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று வாக்கு பண்ணினவர் என்னோடு கூடவே இருக்கிறார். உலகத்தில் இருக்கிறவனிலும் எனக்குள்ள இருக்கிற என் தேவனாகிய கர்த்தரவர் பெரியவர் என்கிற ஆழமான விசுவாசமும் நம்பிக்கையும் தைரியமும் இந்த காலை வேளையிலே உண்டாகட்டும் அப்பா. எஸ்டடி, நான் வாழ பிறந்தவன், நான் வாழ பிறந்தவள் தேவனுக்கென்று சாட்சியாக நிற்கும்படியாக, நான் மரிக்கும்படி வரவில்லை, நான் ஜீவனோடு இருந்து அவருக்கென்று சாட்சியாக நிற்கும்படி நான் அழைக்கப்பட்டவள், அழைக்கப்பட்டவன் என்று இந்த காலை வேளையிலும் அப்பா ஒரு பலன் உடைய பிள்ளைகளை ஆட்கொள்ளட்டும்.
பரிசுத்த ஆவியானவரை கேட்கிற ஒவ்வொருவரையும் நீர் இந்த காலை வேளையிலும் பலப்படுத்துவதற்காக நன்றி. இந்த நாள் முழுவதும் உங்களுடைய பிள்ளைகளை பாதுகாத்துருங்க, அற்புதமாக வழி நடத்துங்கப்பா, ஆச்சரியமான காரியங்களை செய்து உங்களுடைய பிள்ளைகளை பிரமிக்க செய்யுங்க, மகிழச் செய்யுங்க, தூக்கி சுமந்தருளுங்க என்று சொல்லி உங்களுடைய கரத்தில் இதை கேட்கிற ஒவ்வொருவரையும் அவருடைய குடும்பங்களையும் பிள்ளைகளையும் ஒப்பு கொடுத்து நான் ஜெபிக்கிறேன். தெய்வ பிரசன்னம் சமாதனுடைய கிருபையும் காரணியமுடைய பிள்ளைகளை சூழ்ந்து கொள்வதாக, ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. துதிகன மகிமை எல்லாம் ஒருவருக்கே நான் செலுத்துகிறேன். என்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. பிரியமானவர்களே, இன்றைய வேத வசனம் உங்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று சொல்லி நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். இன்றைய வசனம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று சொன்னால் நீங்கள் இதை மற்றவர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. அதன் மூலமாக அவர்களும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள், கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதிப்பார். இதை கேட்கிற உங்கள் கர்த்தர் தாமே தம்முடைய அளவில்லாத கிருபையினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. ஆமேன்.